அனைவரின் சார்பாக ஜீவமணி ஐயா அவர்களுக்கும் சரவணன் ஐயா அவர்களுக்கும் நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம், வணக்கம் அனைவருக்கும், வணக்கம் அனைவருக்கும். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம், உறுதி செய்வது எப்படி அப்படின்னு, என்ன உறுதி செய்வதுங்கிறத நான் சொல்ல வேண்டியதில்லை, அது டைட்டில் கொடுத்துட்டாங்க. இது இப்ப நீங்க கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கலாம். பிரேம்குமார் சிதம்பரம், அன்மியூட். ஹலோ, வணக்கம் பிரேம். வணக்கம் பிரேம், சொல்லுங்க. குட் ஈவினிங் சார். ரொம்ப நாளா ஒரு நாலு நாளா வரல, இந்த ஊர்ல இருந்துட்டேன். நெட்வொர்க் நல்லா கிடைச்சிருக்கு சார். என்னோட க்வெஸ்சன் ஒன்னே ஒன் தான் சார், ஒரு த்ரீ டேஸா கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். எனக்கு பெரியப்பா பையன் சார், தம்பி தான். இப்போதான் பாலிடெக்னிக் காலேஜ்லாம் வந்திருக்கான். என்னன்னா, நம்ம பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கிறான் நம்மள்ட்ட, நம்மளை கோவப்படுத்துற மாதிரி பண்றான், நம்ம எது சொன்னாலும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறான், நம்மள எகித்து பேசுற மாதிரி. அது நம்மளுக்கு அந்த அவுட்டர்ல எக்ஸ்டர்னல்லேயே நம்மளுக்கு அந்த டென்ஷன் ஆகுது சார், நம்மளுக்கு மீன்ஸ் கோபம் வருது. அது அப்புறம் அப்படியே அது இன்டர்னலா மாறிடுது கொஞ்ச நேரத்துல. எக்ஸ்டர்னல் இருந்து அது எப்படிதான் இன்டர்னலா மாறுதுன்னே தெரியல எனக்கு. அதான் இந்த க்வெஸ்சன் கொஞ்சம் வந்துச்சு. இதனால ஒரு விஷயமே கேட்போம், சார்ட்ட கேட்டோம். தெரியுதோ அப்ப வந்து அது தெரியாதவங்க தாட்டு தானே, இன்டர்னலா மாறுறது தாட்டா மாறிடுச்சு. நீங்க விரும்பி மாத்தல, அதுவாதான் மாறி இருக்கு. எப்ப நம்ம மாறிடுச்சுன்னு தெரியுதோ அப்புறம் விடுபட்டா போதும். நம்ம அதை விட்டுட்டோம், நம்ம அது ஓகே, அது இன்டர்னலா ஆட்டோமேட்டிக்கா வருதுன்ற நம்ம ஐயாவோட புரிதல் மூலமா புரிஞ்சுக்கிறோம். பட் ஆனா அது வந்து நம்ம மைண்ட்ல அது ரெஜிஸ்டர் ஆயிட்டு ஆட்டோமேட்டிக்கா நம்ம பாக்கும்போது அதுவே வருது, அந்த மாதிரியே மீன்ஸ் கோபமாவே நம்மளுக்கு வருது இல்ல. அதுதான் சார் ப்ராப்ளம் இங்க இருக்கு. நமக்கு வந்து நீங்க உங்களை அறியாம இன்டர்னலா மாறதுல வந்து முடிவு நம்ம இருந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. நமக்கு தெரியவே தெரியாது இல்ல, தெரிஞ்ச விட்டு விடறது மட்டும்தான் நமக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க உங்களுக்கு தெரியறப்பதான் நீங்க வெளியே வரது மட்டும்தான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய வாய்ப்பு. இது என்ன பண்றேன், நாளடைவுல வந்து அது டியூரேஷன் மாறிடும். அதுக்கப்புறம் உள்ள போறது மனசு நம்ம கட்டுப்பாட்டுல இல்லதானே, எப்படியா இருந்தாலும் இப்ப நாலு சூழ்நிலையை சந்திச்சோம், சடார்னு எல்லாம் வருது. ஏன் அப்படி வருதுன்னு கேட்க முடியாது இல்ல. கண்டிப்பா சார் கேட்க முடியாது, சூழ்நிலைக்கு ஏத்த கூட அதுவாதான் வரும். நம்ம எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்றோம்ன்றத நம்ம பாக்கணும். இதுக்கும் புரிதலுக்குமே சம்மந்தம் இல்ல, நமக்கு உள்ள வேலை இல்லங்கிற முடிக்கிறது நம்ம பிரதான வேலையே. கண்டிப்பா கண்டிப்பா இல்ல, அதோட புரிதல் உங்களுக்கு என்ன எப்படி திருப்பி திருப்பி கேட்டாலும் சரி. இன்னோட ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் உங்களுக்கு அமைதியா கூட இருந்துட்டு திடீர்னு ஒரு சூழ்நிலையில தாறு மாறா கோபம் வருதுன்னு வச்சுக்கீங்க, அப்ப அந்த மூணு மாசம் நம்ம நல்லா இருந்தா இன்னைக்கு நல்லா இல்லையா? அப்படிலாம் இல்ல, அந்த சூழ்நிலைக்கு அந்த மாதிரி ஒரு எமோஷன் அவ்வளவுதான் சமாச்சாரம். நமக்கு வேலை அதை சரி பண்றது இல்ல, என்ன அது வெளியில அவுட்டர் வேலையில க்ளோஸ் பண்ணிட்டு அவுட்டர் வேலையில நம்மளால என்ன அறிவிச்சு அதை இப்ப தம்பிகிட்ட எப்படி சாப்பிட்டா, அதாவது இந்த கோவம் வந்ததெல்லாம் பெரியத்தனமா நடந்துக்கிறது எப்படின்னா நடந்துட்டு போட்டோம்,
நீங்க என்ன பண்ணலாம்னா, சரி இவன் இப்படி இருக்கிறானா, இவங்கிட்ட எப்படி டீல் பண்ணி நாம ஒரு இதா போறதுங்கிறதுக்கு நீங்க அதுக்கப்புறம் நிதானத்துக்கு வந்தவாட்டி கண்டுபிடிச்சு செயல்படுங்க. ஆ சரிங்க சார், சரிங்க சார், அதுவும் கரெக்ட் தான் சார். சரிங்க சார், இன்னும் ஒரு க்வெஸ்சன் இருக்குங்க சார். இப்போ நம்ம குளத்துக்காக வந்து, அதாவது குரத்துக்காக வந்து நம்ம மைண்டை வந்து மோல்டு பண்றது வந்து கரெக்டுங்களா சார்? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இப்போ காலையில யோகா பண்றதுனால நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு நல்ல ஃபீலிங் கிடைக்குது, அப்போ அது வந்து புறத்துக்காக நம்ம வந்து பயன்படுத்தினாலும் தப்பு இல்லைங்களா சார்? இது போல இந்த ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு நம்மளே நம்ம மைண்டை ப்ரோக்ராம் பண்ற மாதிரி, ஓகே 10:00 வரைக்கும் இந்த ஒர்க் முடிச்சிடணும், 2:00 இந்த ஒர்க் அப்படின்ட்டு நம்ம மைண்டை ப்ரோக்ராம் பண்றது நல்லதுங்களா, நல்லதுங்களா இல்ல அது தேவையில்லாத விஷயம் தானா சார்? இல்ல கண்டிப்பா பண்ணீங்க, ஏன்னா புற வேலையில வந்து நம்ம எல்லா வேலையிலும் பார்த்தாங்களும் டைம் ஷெட்யூல் அச்சீவ் பண்றதுக்கு ஒரு உற்சாகமா இருக்கணும். அதுக்கு வந்து யோகா பண்ணலாம், வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாம், ஏதோ ஒரு வகையில உடம்பு வந்து ஒரு ஆக்டிவேட் பண்றதுக்கு சில பயிற்சிகள் பண்ணலாம். அதாவது உங்க வெளிப்புற செயல் வந்து சக்சஸ்ஃபுல்லா நடக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன மாதிரி ஆன டியூனிங்கா தேவைப்படுதோ அதெல்லாம் நீங்க செஞ்சுக்கலாம் பிரேம், புரியுதுங்களா? நமக்கு வந்து கோல் வந்து செயல் சக்சஸ் பண்ணணும், அதானே கோலு உங்க பிளானிங் எல்லாம். அதுக்கு நீங்க வந்து என்னென்ன, அதாவது அதுக்கு சம்பந்தமா, அதாவது மனசை சரி பண்ண முடியாதுங்கிறது நீங்க தெளிவா விளங்கிட்டீங்க, அங்க நம்ம வேலை எல்லாம் புரிஞ்சு போச்சு இல்லையா? நீங்க யோகா பண்றதோ எக்ஸசைஸ் பண்றதோ ஒரு உற்சாகப்படுத்திக்கிட்டு வெளிப்புற வேலையை செய்யறதுக்கு நீங்க எது கூட செஞ்சீங்க, அது உங்களுக்கு எது பொருந்தி வருதோ அதை நீங்க செஞ்சீங்க, அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. நன்றி பிரேம்குமார், உங்களை மியூட் பண்றேன். வணக்கம் சார். வணக்கம். மகேஸ்வரன், உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். எனக்கு ஒரு டவுட், இப்போ அகத்துல வந்துட்டு நான்ன்ற ஒருத்தன் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு புரிதல், ஆனா அது புறத்துக்கு நான்ன்றது கண்டிப்பா அவசியமான ஒன்று தானே சார்? அது புறச்செயலுக்கு அகலும் இல்ல புறத்துக்கு கண்டிப்பா யாருமே செஞ்சான்னு சொல்ல முடியல, நாம தாங்க செஞ்சிருக்கோம் சொல்ல முடியல. கண்டிப்பா 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 புறத்துக்கு வந்து இந்த நான்கிற ஒரு பொறுப்பு எடுத்தாதான் ஒரு வேலையை கரெக்டா செய்ய முடியும். செயல் சக்சஸ்ஃபுல்லா செய்யணும்னா நான் வேணும் இல்ல சார்? கண்டிப்பா இல்ல, அது ஒரு டவுட்டா இருந்துச்சு. செயலுக்கு நான் தேவைங்க. ஓகே, என்ன தாட்டுக்கு தான் நமக்கு நான் வந்து ரெஸ்பான்ஸ் இல்ல. ஓகே ஓகே, தாட்ல வந்து அனுபவத்துல நமக்கு எந்த ரெஸ்பான்ஸ் இல்ல, வெளியில வந்து அவுட்புட் வேர்ல்டுல எல்லா ஆக்சன்லயுமே நான் இருந்தாதான் நீங்க பொறுப்போட செயல்படவே முடியும். ஓகே சார். இல்லன்னா நீங்க பொறுப்படுற தன்மை தானே போவீங்க, நான் இல்லைன்னா. கரெக்ட் கரெக்ட, நான் இல்லைனா பொறுப்படுற, நான் இல்லைனா பொறுப்படுற தன்மையே ஆகிடும். நான் வந்து உள்ளதான் பொறுப்படுற தன்மைங்கிறது அகத்துல, ஓகேங்களா? வெளியில எல்லா பொறுப்பும் இருக்குதுன்னு தானே சொல்றோம். கரெக்ட் கரெக்ட, நான் இருந்தா தானே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு வரும். கண்டிப்பா சார். வீடு இது ஏன் வண்டி, இதை நம்ம தொடக்கணும், எது எது செஞ்சாலும் அதுல என்னதுன்னு நடத்தினா நம்ம அந்த வேலையை செய்வோம்னா எப்படி செய்வோம்? கரெக்ட் கரெக்ட். சார் அப்போ இன்னொரு புக் ஒன்னு தேவையில்லை சொல்லுங்க. கரெக்ட் கரெக்ட் சார். இன்னொரு புக் ஒன்று படித்தேன், யூஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர், இது தாட் இஸ் யுவர் எனிமின்னு சொல்லிட்டு, நான் அந்த ஓஷோ புக்ஸ் அந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது ஜே கிருஷ்ணமூர்த்தி அப்புறம் யூஜி கிருஷ்ணமூர்த்தி ஒரு புக்கு வந்துச்சு, அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா தாட் இஸ் யுவர் எனிமின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருக்காரு. அதை பற்றி உங்களுடைய பார்வை ஏதாவது இருக்கா சார்? தாட் இஸ் யுவர் எனிமி சார், அதாவது தாட்டை வந்து நீங்கள் எனிமின்னு வச்சுக்கிங்க, நண்பன்னு வச்சுக்கிங்க, ஏன்னா தாட் இல்லாமல் நம்மளால வாழவே முடியாது. தாட் தான் நமக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டியா இருக்கு. தாட்டை நிர்வாகம் பண்ண வேணாம் தான் சொல்றமே தவிர, தாட் இல்லாமல் எப்படி நம்ம வாழ முடியும்? சில விஷயங்கள் தாட்டு தான், நினைவுகள் தானே நமக்கு வாழ்க்கையே கொடுக்குது. நீங்க ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு போகணும்னா வீடு எதுன்னு தாட் சொன்னாதானே போக முடியும். நம்ம தாட்ல இருந்தே எல்லாமே வருது. தாட் வந்து எனிமின் வைக்கிறது வந்து சரியில்லை, தாட் வந்து ஹெல்ப்புக்கு வருது, அதை நம்ம நிர்வாகம் பண்ண வேணாம்னு மட்டும்தான் சொல்றோம் நாங்க. அது வந்து எப்பயுமே நல்லா தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. தாட்டுங்கிறது ஒரு ஆறு, அது கரெக்டா போயிட்டு தான் இருக்கு. நாம் அதை நிர்வாகம் பண்ணும்போது தான் நம்ம வந்து நம்முடைய விடுதலை வந்து தடைப்பட்டு போயிடுது.
ஓகே சார். தாட் இருந்தாதான் நம்மால வளரவே முடியும். ஓகே சார். ஓகே. அப்படி பாக்கலாம். தாட் முக்கியமானது அது. ஓகே சார். கண்டிப்பா. Thank you sir. Thank you so much. நன்றி மகேஸ்வரன். உங்களை மியூட் பண்றேன். கேள்வி கேட்க விரும்புறவங்க ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். பொதுவா இன்னைக்கு சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தை உறுதிப்படுத்துதல், அதாவது என்னன்னா கன்ஃபர்மேஷன் பண்றது. எப்படி நம்ம அந்த புரிதல் வந்து ரொம்ப முக்கியமோ அதை விட பல மடங்கு முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா அதை உறுதிப்படுத்துறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஈஸியா புரிஞ்சுக்கிறாங்க, ஆனா புரிஞ்சுட்டு என்ன வரும் நல்லா இருக்காங்க. அந்த நல்லா இருக்கும் நிலை மேல ஒரு பற்று வந்து என்னன்னா இருக்கிறத முடியும் அந்த புரிதல் இருந்து தவறிடுறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஏன் முடியும் கஷ்டம் இருக்குங்கிற மாதிரி அந்த ஒரு ஃபீலிங் வந்துடுறாங்க. ஆக்சுவலா இந்த புரிதல் வந்து இதை தாண்டி ஒண்ணும் இல்லைங்கிற நம்ம புரிதலுக்கு வரணும். நம்ம அடைய வேண்டிய புரிதல் இதுதான், இதை தாண்டி ஒண்ணும் இல்லைங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணாதான் அது நமக்கு ஒர்க் அவுட்டே ஆகும். நம்ம கன்ஃபார்ம் பண்ணல மறுபடியும் டவுட் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க, நம்ம ஒர்க் அவுட் ஆகாது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு செல்போன்ல ஒரு நம்பருக்கு ரெண்டு பேர் கொடுத்துட்டு வச்சுக்கோங்க, என்ன ஆகும், அவங்க கால் பண்ணும்போது அவங்க பேர் வராது, கன்ஃபியூஸ் ஆகும். அது மாதிரி நீங்க ஒரு முடிவு எடுத்துட்டா, ஆமா ஒரு முடிவு எடுத்துட்டோம்னா இதுதான் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய புரிதல், இதை தாண்டி ஒன்றும் இல்லை வேற அனுபவ ரீதியாக எதையும் தேட தேவையில்லைங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டோம்னா அந்த முடிவுக்கு வர்றது தான் வந்து உறுதிப்படுத்திக் கொள்ளுது. நம்ம முடிவுக்கு வராதவர்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா நீ அந்த அந்த நம்ம புரிஞ்சதையே நம்ம டவுட் பண்றோம், புரிஞ்சதே டவுட் பண்ணும்போது என்ன ஆகும் அது ஒர்க் அவுட் ஆகாது, நமக்கு முடியும் அந்த தேட ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதை உறுதிப்படுத்திக் கொள்ளுதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால தான் ஐயா அந்த டாபிக்ல வந்து இன்னைக்கு பேசணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி, உறுதிப்படுத்துதல்ங்கிறதுக்கு நம்ம என்ன இதை தாண்டி ஒன்றும் இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும், அதெல்லாம் டவுட் இருந்தாலும் கிளியர் ஆயிடணும். இது எல்லாமே அனுபவ ரீதியான விஷயங்கள், நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது இது இதுதான். அகத்தெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, எது வந்தாலும் ஓகே அப்படிங்கறத நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதுல வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். இது என்னன்னா ஆரம்ப கால இடத்துல புரிஞ்ச உடனே என்ன ஃப்ரீ ஆகுது மைண்டு, அந்த ஃப்ரீ ஆகுது நல்லா இருக்கேன், நல்லா இருக்கிறத விடுறது யாருக்கும் மனசு வராது பாருங்க. அடுத்து ஒரு பிரச்சனை வரும்போது என்ன ஆகும், ஒரு பாதிப்பு ஏற்படும். அப்ப முடியும் இவெல்லாம் நல்லா இருந்தோம் இப்ப ஏன் பிரச்சனை வருது அப்படின்னு நினைக்கும் போது நம்ம புரிஞ்சுக்கிட்டதே மிஸ் ஆயிடுதுங்க. புரிஞ்சுக்கிட்டதே என்ன எப்படி இருந்தாலும் ஓகேன்னு எடுக்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம், அது நல்லா இருக்கிற நிலை மாறணுன்னே இது மாறலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துடுது. ஸோ அந்த புரிதல் இருந்து மறுபடியும் நழுவுறலாம. அந்த புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான், இதை தாண்டி அனுபவ ரீதியாக அடையிறதுக்குன்னு ஒன்றுமே கிடையாது. எல்லா அனுபவங்களும் வந்து போகக்கூடியதுதான், எவ்வளவு உயர்ந்த அனுபவமாக இருந்தாலும் அது வந்து போகக்கூடியதாக மட்டும்தான் இருந்தால் தான் ஆரோக்கியமாக இருக்குதுன்னு அர்த்தம். இதுவும் தேங்கக்கூடாது, எல்லாம் வந்து விடுறதுதான் விடுதலையே தவிர அடைகிறது கிடையாதுன்னு ஐ அடிக்கடி சொல்லுவாங்க. நம்ம விடுறது தான் எப்படி இருந்தாலும் ஓகே நான் விட்டுருனது அவ்வளவுதான். இதுல டவுட் இருந்தாலும் கேளுங்க, வேற ஏதாவது புரிதல டவுட் இருந்தாலும் கேளுங்க. எங்களுடைய நோக்கம் என்னன்னா தயக்கம் இல்லாம கேட்டு எல்லாம் கிளியர் ஆகும். இது ஒன்ஸ் புரிஞ்சுட்டா நீங்க யாரையுமே ஃபாலோ பண்ண தேவையில்லைங்க, உங்களுக்கு ஒளி நீங்க தான். குரு இருக்கிறாரு குரு சொல்றப்படிலாம் ஃபாலோ பண்ணணும் லைஃப் ஃபுல்லா ஒண்ணுமே கிடையாது, உங்களுக்கு ஒளி நீங்க தான். புரிஞ்சுக்கிறவங்க தான் குரு வேணும், புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு யாருமே தேவையில்லை, நீங்க உங்க வாழ்க்கையை நீங்க வாழணும். இந்த மாதிரி ஒரு நமக்கு ஒரு வாய்ப்பு வேற எதுவுமே கிடைக்காது, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த மாதிரி எந்த குருவும் சொல்லல. யோசிச்சு பாருங்க, ஞானியரை வணங்குவது சிறப்பல்ல, நீங்களே ஞானியாய் மலர்வதுதான் சிறப்புன்னு வேற யார் சொல்லியிருக்கா? ஏன்னா விடுதலைங்கிறது நமக்கு நேச்சர், அது நம்ம தடையா இருக்கிறது விலகிறது தான் ஞானமே. நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறது வந்து தப்பு, டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை, அவங்க ஒன்றும் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் ஞானம், வேற ஒண்ணுமே கிடையாது. அதனால என்ன டவுட் தான் கேளுங்க, இந்த வாய்ப்பு மிஸ் பண்ண வேணாம். எல்லாருமே புரிஞ்சவங்க தான், கண்டிப்பா ஈஸியா புரிஞ்சுக்க முடியும், நாம கன்ஃபார்ம் பண்ணணும் அவ்வளவுதான். ஓ இதை புரிஞ்சுக்கிட்டா வேற ஏதாவது அனுபவம் வருமா அப்படின்னு எதிர்பார்க்கறத மாட்டிக்கிறோம். புரிஞ்சுக்கிறதோட வேலை முடிஞ்சு போச்சு, எது வந்தாலும் ஓகே அவ்வளவுதான். புரிஞ்சுக்கிறதுனால ஏதாவது மாறுமா? ஒண்ணுமே மாறாது, நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டு வந்து கை எடுத்துக்கிறோம் அவ்வளவுதான்.
ராஜாராமன் அவர் வந்திருக்காரு, அவரை அன்மியூட் பண்றேன். சார் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். இல்ல இப்ப நீங்க சொன்னதுல வந்து ரொம்ப தெளிவான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த சந்தேகப்படுதல். அது நமக்கு அந்த புறத்துல நம்ம ஒரு விஷயத்துல ஒரு முழு இன்வால்வ்மெண்ட் போகும்போது அகத்துல வரக்கூடிய எல்லா விஷயங்களும் மறுபடியும் வரும்போது முன்னாடி இருந்த நிலைமை மறுபடியும் இப்ப இல்லையே அப்படிங்கிற ஒரு இதுவரையில நமக்கு வந்து நம்ம புரிஞ்சது சரியா தப்பா அப்படிங்கிற ஒரு குழப்பம் அந்த இடத்துல வருது. அப்ப நம்ம இங்க கன்ஃபர்மேஷனா என்ன எடுத்துக்கணும்னா இட்ஸ் நேச்சுரல், அது உள்ள நடக்கிறது வந்து நேச்சுரல் அப்படிங்கிற ஒரு உறுதிப்பாடு எடுத்துக்கலாம். கண்டிப்பா. இது புற வேலைகள்ல நம்ம இப்ப சில இப்ப ஐயா சொன்னது மாதிரி சில தியான இதெல்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா, இந்த கர்ப்பதன் இந்த இது இந்த விஷயங்கள் வந்து ஒரு மாதிரி தான் இதை எடுத்துக்கணுமா, இல்ல ஒரு அகத்துல ஒரு 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 சந்தோஷத்துக்காக நம்ம ஒரு செய்யற மாதிரி எடுத்துக்கிறதா எப்படி அது? அது என்னன்னா ஆக்சுவலா வந்து தியானம் எல்லாம் வந்து ஆரம்ப காலகட்டம் சார். அது தியானத்தையும் கடந்ததுதான் இந்த அண்டர்ஸ்டாண்டிங். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை, செயல் எல்லாமே தியானம் தான். ஆமா. ஆனா அதையும் மீறி உங்களுக்கு வந்து எல்லாம் புரிஞ்சிட்டாங்க. இருந்தாலும் இந்த சூழ்நிலையோட எனக்கு இந்த சூழ்நிலை வந்து எனக்கு ஒத்து போகல, இதுல யாரும் ரொம்ப இதனால வந்து உள்ள பாதிப்படைக்கு ஆனாலும் ஓகேன்னு விட்டா கூட அந்த சூழ்நிலை கண்டினியூ ஆகும் போது, புறத்துல கண்டினியூ ஆகும் போது எனக்கு வந்து அது ஒரு முரண்பாடாவே இருக்கு. அப்படிங்கும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா சகஜ சமாதி, அதாவது சர்வரூப தியானம்ங்கிறது வந்து நீங்க அதோட புரிஞ்சுக்கிறது தான், அந்த இடத்த பொருந்துறதுக்கு உதவி செய்யுது. தவிர அது வந்து எல்லாமே ஒரு டெம்பரரி ரிலீஃப், ஒரு ஒரு மருந்து மாத்திரை போட்டுக்கிற மாதிரி தான் எல்லா தியானமுமே. ஆனா ஆரோக்கியங்கிறது அந்த விடுதலை தான். வச்சுக்கீங்க தேவைன்னா மருந்து மாத்திரை கொஞ்சம் எடுத்துங்க, அவ்வளவுதான். அப்ப சில நேரங்கள்ல வந்து இந்த எப்படி சொல்றதுன்னா இப்போ நமக்கு புறத்துல வரக்கூடிய ஒரு சில சிக்கலுக்களுக்கு வந்து நமக்கு ஒரு தீர்வுகள் நமக்கு வந்து அகத்துல இருந்து தானே வருது. அந்த அகத்துல இருந்து வர்றதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு சில பயிற்சிகள் சொல்றாங்க. அதாவது நமக்கு இன்னும் அந்த அட்டாச்மெண்ட், அதாவது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மெய் உணர்வு, அந்த மெய் விஷயம் நமக்கு இன்னும் நமக்கு ஒரு அதோட இன்னும் தொடர்பு ஏற்படுத்திக்கிட்ட போது நமக்கு இன்னும் சில நல்ல வழிகாட்டுதல்கள் வரும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் நான் கேள்விப்படுறேன். அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப நீ வந்து உள்ளுக்குள்ள இருக்கிற மெய்ப்பொருளோட ஒரு தொடர்பு ஏற்படுத்திட்டோம்னா புற பிரச்சனைக்கு ஒரு சால்வேஷனுக்கு ஒரு நல்ல ஒரு தகவல், ஒரு சொல்யூஷன் உள்ள இருந்து வராதா அப்படிங்கிறீங்க. ஆமா ஆமா ஆமா. எப்ப தொடர்பு விட்டு இருக்கு? எப்பயுமே மெய்ப்பொருளோடதான் உள்ள தொடர்பு இருக்கு. ஒரு விஷயத்தை நீங்க புறத்துல கவனிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அதுக்கான சால்வேஷனுக்கு உள்ள இருந்து நமக்கு தாட் வந்துட்டுதான் இருக்கும். அதுதான் தாட்டு. அப்ப அந்த லிபரேட்டட் மைண்ட்ல நம்ம இருக்கிறப்போ அந்த தாட்ஸ் லிபரேட் ஆயிட்டே இருக்கிறப்போ மீனிங் என்ன அப்படின்னா போயிடும். ஒரு புது விஷயத்துக்கே தீர்வு உங்களுக்கு கிடைக்காது. யோசனையே வரலன்னா என்ன வருது? யோசனைகள் தான் நமக்கு வந்து மைண்டு. மைண்டுங்கிறதாவே பல பல ஆலோசனைகள் அது கொடுக்குது. நாம அதில் ஒன்று தேர்ந்தெடுக்கிறது தான் நம்முடைய புத்தி. ஓகே ஓகே ஓகே. அப்ப இயற்கையாவே நம்ம வந்து நம்ம அகத்தை இயற்கையாவே நம்ம விடும்போது லிபரேட் ஆகும்போது அந்த தாட்ஸ் லிபரேட் ஆகும்போது நம்ம வந்து மெய் உணர்வுல தான் இருக்கும். அப்ப அப்ப அது அதுல இருந்தே நமக்கு பல விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும். ஆமா. நீங்க எப்ப மெய்யுணர்வை தேடுறீங்களோ அப்பதான் மெய் உணர்வு விடுபடுறீங்க. நினைச்சோமோ நம்ம வேற அது வேறங்கிற மாதிரி ஒரு ஸ்பிளிட்னஸ் வந்துருது. இறைவனில் இருந்து யாராலையும் பிரிக்க முடியும், எது எப்படி நம்ம பிரிக்க முடியும்? அதுதான் எல்லாமாவும் இருக்கு. நாம எப்ப மன ரீதியா நம்ம எப்ப வந்து அதை அடையணும்னு தேடுறோமோ அப்பதான் அதை நம்ம புறக்கணிக்கிறோம். அதுலயே இருந்துட்டு அதை தேடுற மாதிரி. ஓகே ஓகே ஓகே.
சார் ரெண்டே இல்ல, இருக்கிறதே ஒண்ணுதான், ஒண்ணுல இருந்து கொஞ்சம் டெவலப் ஆகுது, மறுபடியும் மீதி அதுலயே தான் உழுகுது, அவ்வளவுதான். ஓ, நம்மளாம் உனக்கு அதுல இருந்து எடுத்து நம்மளாம் அதுல இருந்து வெளியே வந்துகிட்டு நீ வேற நான் வேறன்னு சொல்லிட்டு இருக்கோம். இல்ல, கடல் இருக்குதுன்னா அலங்கிறது வேறையா? ஆமா, கடல் தானே அது, அது பார்ட் ஆஃப் த கடல் தானே, பகுதிதான், வேறையா இருக்கலாம். ஆனா மறுபடியும் இது அடைஞ்சதுன்னா எங்க என்ன ஆயிடுது? கடலுக்குள்ளதான் போகுது. தோற்றமா தெரிஞ்சா அலை சார், விட்டா கடல், ஒட்டு மொத்தமா கடல்ங்கிறது வந்து அலை, மீன்கள், உள்ள இருக்கக்கூடிய எத்தனையோ வகையான உயிரினங்கள் எல்லாம் சேர்ந்ததுதான் அந்த கடல். நாம வந்து அதை பிரிச்சு பார்க்க வேண்டியது இல்லை. இப்ப நம்ம கடல்லயே இருந்துட்டு கடலை தேடிட்டு இருக்கிற மாதிரிதான் நம்ம தேடிட்டு இருக்கோம். தேடுறது நிறுத்தம்னா போதும். ஓகே ஓகே ஓகே, ஒரு தெளிவு கிடைச்சிருச்சு. ஓகே ஓகே, ஏன்னா வெளியில அவங்க சொல்றப்போ வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம கொஞ்சம் அந்த அக விசாரணை பண்ணி பாருங்க, கொஞ்சம் உட்கார்ந்துட்டு உங்களுக்கு வாழ்க்கையில என்ன வேணும், என்ன தேவை, நம்ம எதை நோக்கி போறோம் அப்படின்னு உங்களை ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உட்கார்ந்துட்டு முத நீங்க டிட்டர்மினேஷன் பண்ணிக்கிங்க. இதுல ஒரு ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு கால்னு புறத்துல வைக்காம உங்களுக்கு எதுல ஸ்திரமா நீங்க எதுல இருக்க என்ன வேணுங்கிறதுல கொஞ்சம் தெளிவு அடைஞ்சிக்கிங்க புறத்துல. அப்புறம்தான் நீங்க அதுல இருந்து உங்களுக்கு என்னங்கிற விஷயம் கிடைக்குங்கிறத மாதிரி சில நண்பர்கள் அவங்க சில வழிமுறைகள்ல இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசும்போது இந்த விஷயங்கள் சொல்றாங்க. நீங்க சொன்ன போதுதான் நமக்கு தெரியுது அது, நம்ம அதுக்குள்ளதான் இருக்கோம், அப்புறம் அதை ஏன் டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு இருப்பானே. கண்டிப்பா கண்டிப்பா. சோ ஓகே, ஆக்சுவலி வந்து இந்த சிக்கல், இந்த உறுதிப்படுத்துறங்கிற சிக்கல் எங்க வருதுன்னா, சைக்காலஜிக்கல் அஸ்பெக்ட்ஸ் ஐயாட்ட கூட கேட்டேன், சைக்காலஜிக்கல் அஸ்பெக்ட்ஸ், பிசிக்கல் அஸ்பெக்ட்ஸ். ஸோ பிசிக்கல் அஸ்பெக்ட்ஸ்ல இருக்கும்போது பேக் எண்ட்ல வந்து சைக்காலஜிக்கல் அஸ்பெக்ட்ஸ் அஸ்பெக்ட்ஸும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அப்ப வந்து நம்ம வந்து அந்த சைக்காலஜிக்கல் அஸ்பெக்ட்ஸ்க்கு வந்து ஃப்ரீடம் கொடுக்கணும் ஆக்சுவலி அந்த இடத்துல. அப்பதான் நம்ம பிசிக்கல் அஸ்பெக்ட்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ண முடியும். இது வந்து ரெண்டு வேளை இல்ல, இப்ப நீங்க சொல்றது சைக்காலஜிக்கல் அஸ்பெக்ட்க்கு ஃப்ரீடம் கொடுக்கணும், பிசிக்கல் அஸ்பெக்ட்க்கு நம்ம அது என்னன்னு கவனிக்க, நம்ம வேலையை கவனிக்கணும் அப்படிங்கிறது ரெண்டு வேலை கிடையாது. உங்க கவனம் பிசிக்கல் அஸ்பெக்ட்க்கு போயிட்டாவே அது ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ஃப்ரீடம் ஆயிடும். ஓகே ஓகே ஓகே, உள்ள நம்ம கவனிக்கலாம், எங்க நம்ம ஃபோக்கஸ் பண்றோமோ அந்த இடத்துக்கு போயிடலாம். ஆமா, நம்ம நம்ம ஃபோக்கஸ் வந்து புறத்தை நோக்கி இருக்கணும், அது ஒண்ணுதான் நம்ம வேலையை தவிர இங்க லிபரேஷன் கொடுக்கணுங்கிறது ஒரு வேலை இல்ல. நீங்க அங்க போனாவே இது ஆட்டோமேட்டிக்கா அது இந்த தடை நீங்கிடும், டிஸ்டர்ப் பண்றதுல இருந்து விட்டுருவீங்க. ஓகே ஓகே, ஆக்சுவலி இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைச்சேன். இப்ப நம்ம மிஷன்ல வர எல்லாருமே பாத்தீங்கன்னா எல்லாமே ரிலேட்டட் டு, இந்த வரக்கூடிய எல்லா அகப்பிரச்சனைகளுமே வந்து ரிலேட்டட் டு புற வாழ்க்கையில இருக்கிற விஷயங்கள் தான். அங்க எங்கிட்டாவது கடனை கொடுத்துருவாங்க, இல்லைன்னா வீட்டுல குடும்ப பிரச்சனை, யாரையாவது நம்புவாங்க, அவங்க ஏமாத்திடுவாங்க, இந்த மாதிரி புற சம்பந்தப்பட்டது தான் வருது. இப்ப நம்ம கொடுக்குற சொல்யூஷன் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா, நீங்க அது வர்றத புறத்துல என்ன வருதோ அதை மட்டும் பண்ணுங்க, உள்ளுக்குள்ள வர்றதுக்கு எந்த பொறுப்பும் நம்ம இல்லை, அதை அப்படியே ஃப்ரீயா விடுங்க அப்படின்னு சொல்றோம். இது அந்த பிரச்சனையில இருக்கிறவங்களுக்கு வந்து இது எப்படி அத அவங்களுக்கு இது புரியும், அதாவது இப்ப நம்ம பல காலமா இதுல இருந்து படிச்சு பேசி நம்ம நிறைய இது பண்ணிட்டு நம்ம அதை கண்டுபிடிக்கிறோம். இப்ப நேத்திக்கோ முந்தா நினைக்கோ ஒருத்தர் வந்து அங்கிட்டு கடன் கொடுத்துட்டேன், இங்கிட்டு கடன் கொடுத்துட்டேன், ஒன்னும் வசூல் பண்ண முடியல அப்படின்னு புற சம்பந்தப்பட்டதை இது பண்ணி தான் இது பண்ணி அவரு அந்த இதுல வர்றாரு, ஒரு சொல்யூஷனுக்குன்னு நம்மகிட்ட வர்றாரு. ஸோ இந்த மாதிரி கேஸ்ல வந்து இது அது ஒரு கேஸ். இப்ப சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு வேலை லூப்புக்குள்ள மாட்டிக்குவாங்க, ஒரு ரொட்டீன் லைஃப்குள்ள மாட்டிக்குவாங்க, அதுல இருந்து வெளியே வர முடியாம இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம இந்த மாதிரியான சொல்யூஷன்ஸ் நம்ம மிஷன்ல இருந்து ஏதாவது கொடுக்க முடியுமா? இப்ப அகப்பிரச்சனைக்கு ஒண்ணுமே இல்லைன்றோம், அங்க ஒருமே வேலை இல்லைன்னு சொல்லிடுறோம், நம்ம நம்மளுடைய ஞான புரிதலே அதுதான், உள்ளுக்குள்ள ஒரு வேலையும் இல்லை, நமக்கு வேலை வெளியில தான், நீங்க வேலையை வெளியில உள்ள வேலையை மட்டும் பாருங்க, உள்ள அப்படியே ஃப்ரீயா விட்டுருங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம சொல்லிடுறோம். ஆனா இப்ப எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வெளியில தான் அவங்களுக்கு நிறைய பிரச்சனையே கிரியேட் ஆகிட்டே இருக்கு.
அது உள்ளுக்குள்ள அவனுக்கு அதை ரிஃப்ளெக்ட் ஆகி ரெண்டையும் போட்டு குழப்பி உள்ளுக்குள்ள இது பண்ண முடியாம கன்ஃபியூஸ் ஆகி போயிடுறாங்க. இப்ப இது என்ன எப்படி நான் பாக்குறேன் அப்படின்னா, உலா வந்து கொதிக்குது, அதை கொதிப்ப புறத்துல வந்து அவங்களுக்கு வந்து பல பிரச்சனைகள் இருக்கிறப்போ, இப்ப எங்க ஃபீடிங் எங்க இருந்து வருது, கொல்லிக்கட்டை எங்க இருந்து வருதுன்னா புறத்துல இருந்து தான் வருது. ஸோ அப்போ அவங்க வந்து புறத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தான் களையணும், உள்ளுக்குள்ள எந்த வேலையும் இல்லைங்கிறத புரிய வைக்கிறது தான் பெரிய விஷயமா இருக்கு. அந்த அந்த கொல்லிக்கட்டை எடுக்கிற மாதிரி புறத்துல நீங்க என்ன வேலை செஞ்சு அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றீங்களோ அதுவே எவென்ச்சுவலா உங்களுக்கு அது ஒரு கொடுக்கக்கூடிய சைக்காலஜிக்கல் இம்பாக்ட்ஸ், அதை சால்வ் பண்றதுக்கு வரக்கூடிய எல்லா சைக்காலஜிக்கல் எஃபெக்ட்ஸும் போயிடும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் மெயின். ஆமா ஆமா சார், ஆக்சுவலா வந்து சார் என்னன்னு கேட்டீங்கன்னா, எண்டோஸ்கோப் சர்ஜரி இருக்குல்ல சார், ஓகே, துளையிட்டு ஒரு கேமரா உள்ள விட்டு உள்ள இருக்கக்கூடிய இதை சரி பண்றாங்கல்ல, மானிட்டர்ல பாத்துட்டு உள்ள சரி பண்ணுவாங்க. அந்த மானிட்டர் தான் மைண்ட், மானிட்டர் புறம் சம்பந்தப்பட்ட நோய் சம்பந்தப்பட்ட பாதிப்பு மானிட்டர்ல தான் தெரியும். ஓகே ஓகே ஓகே. நம்ம அது நமக்கு அதை வச்சு நம்ம மானிட்டர் சரி பண்ண போறது இல்ல, மானிட்டர் ஒரு காட்சியை மாத்தணும் முயற்சி பண்ணோம்னா முட்டாள்தனம். நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற அங்க காட்சி தெரியுது, பிரதிபலிப்பு தெரியுது அங்க, அதை வச்சு நம்ம செய்ய வேண்டிய இடம் என்னது, உள்ள சர்ஜரி தானே. எடுத்துக்காட்டுல வந்து நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, மானிட்டர் வந்து நம்மளுடைய அகம், உடம்புல நடக்கக்கூடிய அறுவை சிகிச்சை வந்து புறம், புறத்துல இருக்கிற வேலை, புறத்துல நம்ம செய்யக்கூடிய என்ன பிரச்சனையோ அந்த கட்டி இருக்கோ கட்டி இருந்தா அதை சரி பண்றது இது பண்றது எல்லாமே புற சம்பந்தப்பட்டது. ஓகே. ஆனா ஒரு சில பேர் வந்து இப்ப நிறைய பேர் வந்து அன்னைக்கு கூட ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு, உங்ககிட்ட கேட்டாரா ஐயா கிட்ட கேட்டாரான்னு தெரியல, ஒரு கார்பரேட் இதுல போய் உட்கார்ந்துட்டாப்ல, கண்டினியூஸா அவங்க சக் பண்ணி வேலை வாங்கிட்டு இருக்கானுங்க. இப்ப அதுல இருந்து அவரு வேற ஏதாவது வேலை போகணும், அவர் விருப்பப்பட்ட வேலை செய்யணுங்கிற சுச்சுவேஷன்லயும் இல்லை, ஏன்னா ஃபைனான்சியலா கமிட்மெண்ட் ஆயிட்டாரு, ஃபேமிலியில வந்து அந்த அந்த ஒரு மாசத்துக்கு வரக்கூடிய அந்த வருமானத்தை நம்பி நிறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப அந்த மாதிரி சிக்கல்ல வர்றவங்களுக்கு வந்து இந்த புரிதல்ல எப்படி, இந்த மாதிரி நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன், இந்த மாதிரி நிறைய ரொட்டீன் லைஃப்ல நிறைய பேரு அந்தந்த ரொட்டீன் லைஃப்ல மாட்டிக்குவாங்க இல்லையா, சோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன மாதிரி ஆலோசனைகளை கொடுக்கலாம் அப்படிங்கறத கொஞ்சம் யோசிக்கலாம். நீங்க உண்மையுமே இது கிடையாது, என்னன்னு கேட்டீங்கன்னா, பல ரீதியா ஒரு பாதிப்பு வருது. ஓகே. அங்க நம்ம ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு அது நம்ம உதவிக்குதா வருது. ஓகே. புறத்துல வந்து ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு, நம்முடைய அதிகாரிகள் இருப்பாங்க, நம்மள வந்து வேலை வாங்குறாங்க, நம்மள வந்து நம்முடைய சௌரியத்தை பார்க்க மாட்டாங்க, ஓவரா வேலை வாங்குவாங்க, அவங்களை எப்படி ஹேண்டில், நீங்க வந்து புறத்துல கவனிக்க ஆரம்பிச்சீங்கன்னா தான் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் எப்படி இதை ஹேண்டில் பண்ணுவோம். வந்து ஒரு பேங்க் சொன்னாங்க, பேங்க்ல வந்து ஓவர்லோடு பண்றாங்க, டைம் வந்து 6 மணிக்கு முடிக்கணும்னு ரூல்ஸ், பட் அவங்க உங்க ஊர்ல கொண்டு போறாங்க, இல்லைன்னா வேலை நிறுத்துறாங்கிறாங்க, சோ நம்ம ஏதோ ஒரு வகையில ஒரு பயமுறுத்துறாங்க, எல்லாம் பண்றாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணால் நமக்கு அந்த வேலையை விட்டால் அவர் வழி இல்லை அப்படின்னு நம்ம அறிவு சொல்லுது, அப்படிங்கும்போது என்ன பண்ணுன்னா அந்த சூழ்நிலையை எப்படி ஹேண்டில் பண்ணணும், நீங்கள் அதை கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் அதுலேருந்து எப்படி எஸ்கேப் ஆகலாம், எப்படி நீங்கள் வந்து சால்வ் ஆகலாங்கிறதுக்கான ஐடியாக்கள் தானாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகே 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 ஓகே. நீங்கள் அதை கவனிக்க எப்போ கவனிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தாட் வரும், இது இப்படி பண்ண மாதிரி இதுல இருந்து புறம் சார்ந்த தீர்வுக்கான தாட் நமக்கு கிடைச்சிடும். ஓகே. இதை தான் நான் சொன்னாலும் 100% ஃபேஸ் பண்ணுறவர் அவரு. சோ என்னுடைய ஆங்கிள்ங்கிறது அவர் சொன்ன தகவலை வச்சு நான் வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்கலாம், பட் அவருடைய ஆங்கிள் வியூல பாத்தீங்கன்னா டோட்டல் ப்ராப்ளம் என்னன்னு தெரியும். அவரு அதை கவனிக்க ஆரம்பிச்சாருன்னா அவருக்கான ஐடியா கிடைச்சது. ஓகே ஓகே ஓகே. இது அவரவர்களுடைய பொறுப்பு, அத புறத்துல என்ன இருக்குங்கிறத புதாகரமா நினைச்சு வச்சு சாதாரண விஷயமா இருக்கும். நிறைய ஒரு கதை சொல்லுவாங்க, ரொம்ப இந்த நீங்க கேட்ட கேள்விக்கு ரொம்ப பொருத்தமான அந்த கதை. ஒரு நண்பர் தன் நண்பர் வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு பாக்குறதுக்காக,
வீட்டுக்கு போகும்போது அந்த நண்பர் வந்து வெளியே வீட்டை பூட்டிட்டு இருக்காரு இங்க வெளியே போறதுக்காக. ஓகே அப்ப இவர் வந்து என்னடா உன்ன பார்க்க வந்தா நீ கிளம்புறியாங்கிறாரு. நான் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும், நீ உள்ள தூங்கு, நான் வெளியே பூட்டிட்டு நான் கிளம்புறேன், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கிற, காலையில அவர் பாத்திரம் பேசிக்கலான்ட்டு போய் ரூமுக்கு போறாரு. ரூமுக்குள்ள போனா பெட் மேல பெட்ல பாம்பு, பெரிய பாம்பு ஒண்ணு படம் எடுத்துட்டு இருக்குது. அப்பதான் அவ்வளவு பெரிய பாம்பு அவர் பாக்குறாரு. வெளியே போட்டு பூட்டலன்னா எப்பயும் எஸ்கேப் ஆயிருப்பாரு. சரி இந்த ரூம்ல பாம்பு இருக்கு, நம்ம வேற ரூம்ல போய் படுக்கலாம், யாராவது படுப்பாங்களா, பாம்பு எப்போனாலும் வந்துருவாங்க. ஓகே ஓகே. இப்போ பயத்தெல்லாம் தாண்டி அப்பதான் இது எப்படி சமாளிக்கிறதுன்னு அதை கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. ஓகே ஓகே. எந்த வழியும் இல்ல அப்படின்னாதான் இவருடைய முழு கவனமும் அங்க போகுது. அப்படி பார்க்கும்போது தான் தெரியுது இவர் எப்படி பயந்துட்டு இருக்காரோ அப்படி பாம்பும் பயந்துட்டு இருக்குங்கிறது. ஓகே ஓகே ஓகே. அதை கவனிக்கும் போது அது அசைவென்னா அது எப்படி மூவ் பண்ணுதுன்னு பார்க்கும்போது அது இவருக்கு நிறைய ஐடியா கிடைக்குது. இவர் இவர் தான் கதை திறந்து வெளியே போகணும், பாம்பு எப்படினா வெளியே போகலாம் இல்லை, கொஞ்ச நேரம் பார்த்தா பாம்பும் வந்து எஸ்கேப் ஆகணும்ட்டு வெளியே போயிடுது. நாம் வந்து இப்ப நாம் வந்து இவ்வளவு தூரம் இவர் கவனிச்சாருன்னா என்ன காரணம்னா வேற எதுவும் வழி இல்லாதனாலதான் கவனிச்சிருக்காரு. புரியுது. எஸ்கேப் ஆகிற வழி இருந்தா எஸ்கேப் ஆயிடுவாரு. இப்ப அப்படிதான் நம்ம எல்லா வேலைகளையுமே அந்த வேலையில் கவனம் செலுத்தும் போது அந்த வேலையில் கூடிய பிரச்சனைக்கான தீர்வு என்பது நமக்கு அகத்துல தானா கிடைக்கும். ஓகே அண்டர்ஸ்டாண்ட். ஓகே இது ராஜாராம் சார் ஒரு பேங்க் மேனேஜர் நம்பர்ல இருக்கிறார். ஓகே இப்போ வந்து ரெண்டு நாள் அதாவது இந்த லோன் செக்ஷன் மாதிரி இவ்வளவு நாள்ல லோன் இவ்வளவு கொடுக்கணும்னு சொல்லி முடிக்கிறாங்கல்ல. ஆமா ஆமா. ஓகே அது இந்த ஒரு இந்த ஒன் வீக்ல வந்து இத்தனை கோடி வந்து லோன் வந்து ரிசீவ் பண்ணிடணும்னு ஒரு டார்கெட் கொடுத்துறாங்க. ஓகே ஓகே. அவருக்கு பத்திரம் பாத்தீங்கன்னா அவர் ரூம்ல மலை மாதிரி குமிஞ்சிருக்குது. ஓகே நான் என்னன்ன சார் என்ன சார் ஒரு வாரம் தான் டைம் சொல்றீங்க, இவ்வளவு பத்திரத்தையும் நீங்க எப்படி சார் பார்த்து எப்படி படிச்சு நீங்க எப்படி கொடுப்பீங்க, ஒரு இதுக்குனாவே ஏகப்பட்ட இதாகுமே அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். நம்ம நண்பருங்கிறதுனால க்ளோஸா அவர்கிட்ட பேசும்போது அவர் கேட்டேன். அவர் என்ன சொன்னாரு, இல்ல ஒரு ஒரு பத்திரத்துக்கும் அதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட் வரிசையா அந்த நம்பர் எல்லாம் ஆல்பர்பெட்டிக்கலாம் இருக்குதாங்கிறத செக் பண்றது தான் அதுல மெயின் டியூட்டி. அடுத்தடுத்த டாக்குமெண்ட் கரெக்டா இருக்குதா, அதாவது ஒரு டாக்குமெண்ட்ல எதை எதை முக்கியமா பார்க்கணுங்கிறத மட்டும் அண்டர்லைன் பண்ணிட்டா போதும், மித்ததெல்லாம் கேரி ஃபார்வர்ட் அதான் அது ஆயிட்டு வரும். அதாவது ஒரு அதை எளிமைப்படுத்துறதும் ஒரு வழி இருக்கும்ல. அது கூட என்னன்னா அவரு பார்க்க மாட்டாராம், அதை அவர் அசிஸ்டன்ட் பார்த்துட்டு எந்த இடத்துலயாவது கரெக்ஷன் இருந்தா மட்டும் டிக் பண்ணணும், இல்லைன்னா வேற எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி பண்ணும்போது எப்படி ஈஸியா பாக்குறதுன்னு அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்க கிட்ட எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இவர் அதுல ஃபைனல் டிசிஷன் மட்டும் எடுக்கும்போது ஒரே வாரத்துல இவருக்கு எந்த சிக்கலும் இல்லாம எல்லா லோனையும் இஷ்யூ பண்ணிட்டு ஒரு நாள் முன்னாடியே அவருடைய கொடுத்த டார்கெட்டை அவர் அச்சீவ் பண்ணிடுறாரு. அது எப்படின்னா வேற வழியே இப்ப ஜெயமணி சொன்ன அப்படி இல்லை, வேற வழியே இல்லும் போது பாம்பு பயந்துட்டாருன்னு சொன்ன மாதிரி வேற வழியே அந்த வேலையில நம்ம வந்து எதை கவனிச்சா நமக்கும் பாதிப்பு வராது, அதே நேரத்துல சக்சஸ்ஃபுல்லா பண்றது அப்படிங்கிற ஒரு ஐடியா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஃபார்ம் ஆயிடும். எந்த வேலைக்கும் நீங்க எவ்வளவுதான் சிக்கல் என்னவோ கூட இருக்கட்டும், இதுதான் நமக்கு வழி வேற வழியே இல்லைன்னு நமக்கு வெளியில லாக் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அதுல எப்படி பொழைக்கிறதுங்கிற ஒரு ஐடியா வரவும் வர மாட்டோமா. ஓகே புரியுது புரியுது புரியுது. அதை எளிமைப்படுத்தி அதுல எப்படி சக்சஸ்ஃபுல்லா வரணுமோ அந்த வேலைக்கு நேச்சுரலாவே நம்மள வந்து எவ்வளவு கெப்பாசிட்டி நம்ம இருக்குது இல்ல கெப்பாசிட்டிக்கா பஞ்சம் அவ்வளோ பவர் நம்ம இருக்குது அதை யூஸ் பண்ண வேண்டியதுதான். ஓகே ஓகே தேங்க்ஸ். ஓகே தேங்க்ஸ். சார் நீங்க மியூட்ல இருக்கீங்க. ஓகே தேங்க் யூ. இப்ப நான் மியூட்ல பேசுறேன். ஓகே ஓகே தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச். ரேவதி ஹரிஹரன் அவங்க பேச விரும்புறாங்க. ரேவதி ஹரிஹரன் நீங்க எங்க இருந்து பேசுறீங்க அதை சொல்லிடுங்க. அன்மியூட் பண்றேன். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் வாங்க. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, நான் திருச்செங்கோட்டுல இருந்து பேசுறேங்க ஐயா. ஐயா இப்போ இந்த ஞானம் அடைந்ததை உறுதிப்படுத்துறதுங்கிறது இப்ப நானா செய்ய நானா தானங்க ஐயா பண்ணணும், உறுதிப்படுத்துறது நான் தான் பண்ணிக்கணும். தாண்டி ஒண்ணும் இல்ல, நம்ம அனுபவ ரீதியா எதிர்பார்க்கல அப்படிங்கிற முடிவு எடுத்துருக்கோம்.
முடிவு நீங்க வந்துடணும், உங்களுக்குள்ள வந்துடணும், அவ்வளவுதான். ஓகேங்கய்யா, ஓகேங்கய்யா. அதுக்கு வேற எதுவும் ஸ்கேல் மாதிரி அப்படிலாம் எதுவும் இல்ல. நம்ம வந்து அகத்த பொறுத்த அளவுல நம்ம எந்த அனுபவம் வந்தாலும் அத அனுபவம் உணர்வு எது வந்தாலும் அப்படியே விட்டுறோம். சோ நமக்கு தேவைன்னா அதை எடுத்துக்கிறோம் புற செயல்பாட்டுக்கு, அவ்வளவுதாங்க ஐயா. இவ்வளவு அதாவது நாங்க என்னன்னா, நீங்க நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா, நிறைய தியானம் பண்ணி நிறைய முயற்சிகள் எல்லாம் பண்ணி வந்திருக்கோம். அதனால வந்து இப்ப நான் வந்து எதுவுமே பண்ணாதனால இது ஐயா சொன்ன மாதிரி ரொம்ப எளிமையா இருக்கனால இவ்வளவுதான் இது இருக்குங்க ஐயா. பட் ஆனா இது மிகப்பெரிய ஒரு அந்த நான் ஏற்கனவே உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கேங்க ஐயா, அந்த ரொம்ப மனசுக்குள்ள ஸ்ட்ரகிள் பண்ணிட்டே இருப்பேங்க ஐயா நானு. இப்ப அதுல இருந்து முற்றிலுமா வெளியே வந்துட்டேன். ஓரளவுக்கு நம்ம எந்த உணர்வுமே நம்மள இது இது பண்றது இல்ல, அப்படியே வெளியே வந்துடுறதா ஒரு மாதிரி இன்னொரு சந்தேகம் ஐயா. இப்ப நம்மளுடைய இந்த குடும்பம் மற்ற சமூகம், நம்ம முக்கியமா குடும்பம் பாத்துட்டோம்னா, இப்ப அவங்க வந்து நம்ம நம்மளுடைய இது அவங்க ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருக்காங்க இல்லைங்க ஐயா, அதை அதை எல்லாத்தையும் நம்ம ஃபுல்ஃபில் பண்ண முடியல. பட் ஆனா அவங்க ஃபுல்ஃபில் பண்ணணும்னு எதிர்பார்க்கும் போது, நம்ம வேலை ரீதியா நம்ம ஒரு ஒர்க் பண்றோம், வீட்டு வேலை எது எதுனாலும் சரி, அவங்களுக்கு வந்து அவங்க ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருக்காங்க, அதை நம்மளால முழுசா பூர்த்தி பண்ண முடியலன்னா அப்ப வந்து அந்த இடத்துல நம்ம ரொம்ப ஓவர் எஃபோர்ட் எடுக்கணுமாங்க ஐயா, இல்ல நம்மளால முடிஞ்சத செஞ்சா போதுமாங்க ஐயா, அந்த ஒரு சந்தேகம். இல்ல அதாவது அவங்க என்ன எதிர்பார்ப்பு வச்சிருந்தாலும் உங்களுக்கு வந்து எது முக்கியம் எது என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்ல, பேசுறீங்க எனக்கு ஒரே ஒரு கேள்வி தாங்க, அதாவது நல்லா இருக்கேன் ஜெயமணி, போயிட்டு இருக்கு அப்படியே பேசின மாதிரிதான். ஓகே, என்ன கேள்வினா, இப்போ பிரவாகமா செயல்படுறது வந்து ஒரு, இப்போ நீங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா அழகா அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த ஃப்ளோ வருது. ஸோ ஒவ்வொரு சிச்சுவேஷன் டக்கு டக்குன்னு ஹேண்டில் பண்றீங்க, பக்கவா முடிச்சிடுறீங்க, விச் ஷோஸ் தட் நீங்க அந்த இதுல என்டர் ஆயிட்டீங்க. இப்போ எங்களுக்கு இப்போ நாங்க வந்து இப்போ நான் உங்கள்கிட்ட வந்து பேசுனேன்னா ஒரு தெளிவு கிடைக்குது, அன்னைக்கு நல்லா சார்ஜ்டப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. பட் அடுத்த நாள் இல்ல ஒரு இன்னொரு எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷன் வந்ததுன்னா எனக்கு அந்த பிரவாகமா செயல்பட முடியல, எல்லாம் டேமேஜ் எல்லாம் முடிஞ்ச உடனே அப்புறம் ஐயாவோட டீச்சிங் நினைச்சு பாக்குறேன், ஐயோ இப்படி பண்ணிருக்கோமே இப்படி பண்ணிருக்கோமே அப்படின்னு சொல்லி அது ஒரு இன்டென்ஸ் செஷன் உள்ள போகும், அது அதுல ஸ்ட்ரெஸ் நிறைய இது வரும். இத பத்தி நீங்க கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் விளக்கி. ஆரம்ப கட்டத்துல இப்படி வரும் கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு பிரச்சனை பாத்துருக்கோம், பிரச்சனையிலேயே லயமாயி உள்ள போயிட்டோம்னு வச்சுங்களேன், ஈஸியான சொல்யூஷன் கூட தெரியாம போயிடும். உங்களுக்கே பதில் ஆட்டோ உள்ள கிடைச்சிரும், கிடைக்காதப்ப நீங்க ஒரு நம்ம நண்பர்கள்ட்ட கேளுங்களேன், கேட்டா டக்குனு சொல்யூஷன் கிடைச்சிருது. இது வந்து நாலாவது நாளா பார்த்தா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது இதெல்லாம் பதில் ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிடும். கிருஷ்ணன் சார், நீங்க வந்து உள்ள வந்து உங்க கட்டுப்பாட்டுல இல்ல, உள்ள உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிறதுல முதல்ல நீங்க உறுதியா வந்துருங்க. அந்த சமயத்துல உறுதியா வந்துருது அதுக்கு அப்புறம் அக்கற ஆரப்ப இல்ல. இப்ப நான் சொல்றது வந்து நான் என்ன சொல்றேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்மளுடைய நமக்கு கட்டுப்பட்டது கிடையாது, நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அங்க ஒண்ணும் நடக்காதுங்கிறத நீங்க முதல்ல உறுதியா வந்துடுறோமா ஒரு பார்ட். நம்ம ஐடியாக்கே சொல்றேன், வேற அண்டர்ஸ்டாண்டிங் சொல்றேன், அதுல வந்துட்டீங்க ஓகேங்களா, அதோட உங்க வேலை முடிஞ்சு போச்சு, அகத்த க்ளோஸ் பண்ணிடணும், புறத்துலதான் செயல் பண்ணணும்னு தெளிவா நம்ம சொல்லிட்டோம், அவ்வளவுதான் மொத்தங்கிறது. நீங்க உங்களுக்குள்ள ஒரு முடிவுக்கு வந்துருங்க முதல்ல, ஓகேவா, மன ரீதியா சொல்றேன். சரி, வந்துட்டீங்க,
இப்ப அடுத்தது இப்ப புறத்துல ஒரு டேஞ்சரான ஒரு சூழ்நிலை வந்தது உங்களுக்கு புரிதல் ஞாபகம் இல்ல ஒண்ணுமே இல்ல வச்சுக்கோ புரிதலே ஞாபகம் வராத அளவுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு சரிங்களா ஹலோ அப்ப வந்து இந்த அகத்துல வெயிட்டேஜ் உங்களுக்கு கூடுமா கூடாதா தாங்க முடியாத அளவுக்கு வெயிட் ஏறுமா ஏறாதா ஹலோ ஏறும் வெயிட் ஏற ஏற ஒரு கட்டத்துல கேக்குதாங்க எனக்கு கேக்குது உங்களுக்கு கேக்குதா ஹலோ அல கிருஷ்ணன் உங்க ரெஸ்பான்ஸ் லேட்டா வருது அதான் உங்களுக்கு ஸ்ட்ரக் ஆகுது ஏ வாய்ஸ் பிரேக் ஆகுது கேக்குது கேக்குது சொல்லுங்க சரி அதாவது வெயிட் உங்களுக்கு போடுன உடனே அந்த வெயிட்டே உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணிடும் இல்ல ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிறத போய் நேராயா தெரிஞ்சிடும் இல்ல நாம தான் அந்த வெயிட்டை சுமந்துட்டு இருக்கிறோம்னு உங்களுக்கு ஒரு இடத்துல தெரியாதா ஆமா அப்ப தெரிஞ்ச உடனே அப்ப அந்த நிலையில இருந்து விடுபடலாம் தெரியும் சொல்றேன் அந்த தெரிஞ்ச விடுபடுற நேர அந்த இல்ல அது வந்து வெயிட் தான் பண்ண முடியலையே நாம தான் தெரியாம தான் இருக்கோம் மொத்தமா சொல்யூஷன் தெரியாம இருக்கீங்க கொஞ்ச நேரம் ஆனோடனே வெயிட் தாங்க முடியாத போது ஏதாவது வழி கிடைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா என்னன்றது உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் ஆயிடும் இல்ல ஓ இது ஒண்ணும் பண்ண முடியாது இல்ல அப்படியே ஒரு கட்டத்துல புரிஞ்சிடும் இல்ல அப்ப அந்த நிலையில இருந்து விடுபடலாம் அந்த நிலையில இருந்து விடுபடலாம்ல இதுக்கு சப்போஸ் ஒரு நாள் ரெண்டு நாள் கூட ஆயிட்டு போட்டு ஒரு தடவை ஒரு பேச்சுக்கு சொல்றேன் அடுத்தது வந்து ரெண்டு நாள்ங்கிறது அடுத்தது ஒரு நாள்லயோ ஒன்றரை நாள்லயோ ஒரு நாள் வரும் அப்படித்தான குறைய முடியும் அதான் அப்ப மொத்தமா எப்படி பாத்தீங்கன்னாலும் மனோ இயக்க சம்பந்தம் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிறது நீ முடிவுக்கு வந்துடுறதுல உறுதியா இருந்தீங்கன்னா வெளியே வெளி பிரச்சனைனால எவ்வளவுதான் உள்ள வெளில வெயிட் ஏறினாலும் அந்த வெயிட்டோட அழுத்தமே உங்களை அதுல இருந்து விடுபடுறதுக்கு உதவி செய்யுதுன்னு நான் சொல்றேன் ஓகே ஓகே அந்த இன்டென்சிட்டியானால தன்னால வெளியில வர்றதுக்கு அது உதவி செஞ்சிரும் நீங்க 10 கிலோ தாங்குவீங்க முள்ள நீங்க நான் கெபாசிட்டி ஆனா கூட 100 கிலோ தாங்குவீங்க 1000 கிலோ ஆட்டோமேட்டிக்கா டிராப் பண்ணி தான் ஆகும் எனக்குள்ள கேள்வி என்னன்னு இந்த கற்பனை காட்சிகளை வந்து பயன்படுத்தலாமா அப்படிங்கறதுதான் புரியல கற்பனை காட்சி அப்படின்னா ஆக்சுவலா வந்து நம்ம செய்யக்கூடிய ஒரு ஒரு இலக்கு வச்சுட்டு அந்த இலக்காண்டி கற்பனை காட்சி பண்ணிக்கிட்டே இருப்போம் ஒரு கட்டத்துல அதை வந்து நம்ம ரீச் பண்ணக்கூடிய அந்த இது வரும் இல்ல அது மாதிரியான காட்சிகளை வந்து பயன்படுத்தலாமா அப்படிங்கிறது இல்ல நீங்க ஒரு இலக்கு வைக்கிறீங்க அந்த இலக்கு எப்படி பண்ணா பரவாயில்ல யோசிக்கும் போது உங்களுக்கு சில ஐடியாக்கள் தோணும் அது கற்பனையா வருதுன்னு வச்சுக்கீங்க அந்த அந்த வரக்கூடிய ஐடியாக்கள்ல வந்து எது உங்க அறிவுக்கு ஒத்து போதுன்னு பாருங்க நடைமுறையில் எது சாத்தியம் எது சரின்னு முடிவெடுங்க புத்தியில முடிவெடுத்து அது எந்த கற்பனை 4-5 கற்பனை வருதுன்னு வச்சுங்களேன் 4-5 ஐடியா அதுல எது உங்களுக்கு அறிவு கொத்து போது சக்சஸ் ஆகும் அப்படின்னு தோணுதோ அதை நீங்க கையில் எடுத்து முயற்சி பண்ணுங்க ஓ சரி சரி நீங்க சொல்ல புரியுது அதாவது வந்து ஒரு கெபாசிட்டி தகுந்த மாதிரியான கற்பனை காட்சிகளை எடுத்து நம்முடைய வாழ்க்கையை என்னுடைய நடைமுறைக்கு எவ்வளவு சாத்தியப்படுமோ அதை மட்டும் எடுத்து கற்பனை காட்சிக்கு பண்ணணும் அதை எடுத்து அதுக்கு உருவம் கொடுத்து அது அதுக்குள்ள எப்படி செஞ்சா திறமையா செயல் முடியும் ஒரு திட்டமிட்டு அதை செயல்படுத்துங்க அப்போ கரெக்டாகும் இல்ல செயல் நீங்க எது செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை பத்தி உங்களுக்கு ஐடியா வந்துடும் இல்ல அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காவே அதுக்கான வேலையை நீங்க செய்ய ஆரம்பிச்சிருவீங்க அவ்வளவுதானே ஓகே அதான் எனக்கு என்னன்னா இது மாதிரியான ஒரு நிலைகள்ல போகும்போது எல்லாத்தையும் புறக்கணிச்சிருந்தோம் அப்படிங்கும் போது இந்த கற்பனைங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து எதிர்மறையான கற்பனைகள் வந்துச்சு நீங்களே மைண்ட்ல நாமளாவே வந்து சக்சஸ் சீக்ரெட் மாதிரி சொல்றீங்களா முத்து சார் சீக்கிரம் சொல்றீங்கன்னா உங்களுக்கு பழச்சுன்னு சொல்லிருப்போம் சீக்ரெட் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா
நீங்களாவே வந்து இப்ப நம்ம கிட்ட வந்து கற்பனையாவே நாம் நினைச்சுக்கிறது, அடுத்தது இவ்வளவு கார் வாங்கிட்டேன், வீடு வாங்கிட்டேன், நான் போறேன், இத்தனை பேர் எஞ்சி நிக்கிறாங்க அப்படின்னு நம்மளாவே விசுவலா நினைச்சுக்கிறது. அதான சொல்றீங்க முத்து? இது வந்து இப்ப நம்ம வந்து உதாரணத்துக்கு நம்ம வெளியில வந்து ஒரு 1 கோடி ரூபாய் நம்ம சம்பாதிக்கணும் ஒரு இலக்கு வைக்கிறோம்னு வச்சுங்க, ஒரு பேச்சுக்கு சொல்ல வரேன். நீங்க உங்க அறிவுக்கு 1 தடவை சொல்லிட்டா போதும் தானே, வெளியில நம்ம 1 கோடி சம்பாதிக்கணும் உங்களுக்கு 1 தடவை சொன்னா ஞாபகம் இருக்குமா? ஞாபகம் இருக்காதா? மறந்து போயிடலாம், ஞாபகம் கண்டிப்பா இருக்கும்ல. அதுக்கான செயலுக்கு முக்கியத்துவம் தரணுமா, இல்ல நாம வந்து 1 கோடி சம்பாதிச்சுட்டுதா கற்பனையா மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கணுமா? இல்ல இருந்தாலும் என்னன்னா அதுக்கு ஒரு பவர் குடுக்கற மாதிரி தானே ஒரு செயல் தானே அது. இப்ப தியானம் பண்றேன்ல, அது மாதிரி இதுவும் ஒரு என்னன்னா அந்த நீங்க பண்ற கற்பனை வந்து அந்த 1 கோடிக்கான செயலுக்கு தூண்டுதலா இருந்தா அந்த கற்பனை கூட நீங்க வச்சீங்கன்னு சொல்றோம். நான் கேக்குறேனே, இப்ப அந்த கற்பனை வந்து அது ஆல்ரெடி நீங்க சொன்ன மாதிரி நம்ம சொல்லிட்டா அது மனசுலயே இருக்கும், அது மாறப்போறது இல்ல. அதுக்கான அந்த முறைய வந்து கடைபிடிக்கலாம். அந்த தியானம் கணக்கா இப்ப உட்கார்ந்து அதெல்லாம் சிம்பிளா உதாரணம் சொல்றேனே, எனக்கு தாகமா இருக்கு, நான் போய் தண்ணி குடிச்சா சரியாயிடும். நான் தண்ணி குடிச்சுக்கிட்டதாவோ அது ரொம்ப ஜில்லுன்னு இருந்ததாவோ நினைச்சுக்கிறதுனால என் தாகம் சரியாகுமா? இல்ல எந்திரிச்சு போய் சொம்பு எடுத்து பானையில முண்டு குடிச்சனா தாகம் சரியாகுமா? ரெண்டுல எடுத்து நல்ல வழி. நான் தியானம் பண்றேன், உட்காந்து எனக்கு வந்து தாகம் தீருது, சில்லுன்னு தண்ணி வந்து எனக்கு தொண்டு குழியில் இறங்குதுன்னு உட்காந்து 1 மணி நேரம் தியானம் பண்ணா, இல்ல 1 நாள் முழுக்க தியானம் பண்ணா தண்ணி குடிச்சதாகுமா? இல்லை எந்திரிச்சு செயல்பட்டு சோம்பெடுத்து மொண்டு குடிச்சதா தண்ணி குடிச்சதாகுமா? செயல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 90% செயலா இருக்கணும், ஒரு 10% வந்து இந்த மாதிரி காட்சிப்படுத்திக்கலாம். அந்த மாதிரி செயலை தூண்றது காட்சி பண்ணிக்கிட்டா தப்பு இல்ல, காட்சி பண்றது 90% செயல் 10% இருந்தாலும் ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஒரு பிரயோஜனம் இல்ல, சரி. செயலுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, அப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து எல்லா வெற்றியும் சாத்தியமாகும். என்னோட இதுனா இது செய்யலாமா அப்படிங்கிறது தான். ஏன்னா இப்ப பேசிக்கா வந்து அது நம்ம என்னோட கெப்பாசிட்டிக்கு தகுந்துதான் இது வரைக்கும் செஞ்சிருக்கு, செஞ்சு சில சக்சஸ் அடைஞ்சிருக்கு. அதோட வந்து இது கடைபிடிக்கலாமா அப்படி, இப்ப அதையும் எல்லாத்தையும் தாண்டி ஐயாவுடைய பாதங்கிறது அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு நிலை. அது என்னன்னா இங்க இருந்து இப்ப வந்து நீங்க சிங்கப்பூர் இருக்கீங்க, உங்களை பார்க்க நான் சிங்கப்பூர் வரும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. சிங்கப்பூர் நினைச்சா சிங்கப்பூர் வரணும், சிங்கப்பூர் போகணும், சிங்கப்பூர் போகணும் சொல்லிட்டு இருக்கிறத விட எப்படி போகணும், எந்த எந்த வகையில டிக்கெட் புக் பண்ணும், எந்த ஃப்ளைட்டு பிடிச்சி போனால் நமக்கு சீப்பாக இருக்கும், எப்படி போனாங்க அந்த பிளான் பண்ணி அதுக்கான அந்த பிளானை செயல்படுத்துகிற வழிமுறைகளை பார்க்கறது தான் சரியே தவிர, நம்ம உட்காந்துருக்கே உட்காந்து சிங்கப்பூர் வரணுங்கிற கற்பனை வந்து எனக்கு வந்து கொண்டு போய் உங்களை சேர்த்தாது. கற்பனை வரட்டும், அதை வச்சு நமக்கு வந்து நம்ம வந்து எவ்வளோ சென்னை மூலம் போகணும், சென்னை போகிறவங்களையும் எவ்வளோ டிராஃபிக் இருக்கும் அதை பார்க்கணும். நம்ம அந்த ப்ரெசன்ட்லேருந்து ப்ரெசன்ட் இருக்கக்கூடிய பிரச்சனையை சால்வ் பண்ணாதான் நம்முடைய டார்கெட் வந்து மீட் பண்ண முடியும். நம்ம டார்கெட்டே நினைச்சிட்டு இருந்தா பிரசன்ட் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்றது? அதனால நீங்க டார்கெட் வச்சுக்கீங்க, கற்பனை வச்சுங்க, ஆனா வந்து அதெல்லாம் ஓரமா வச்சுட்டு பிரசன்ட் இருக்கக்கூடிய அதுக்கு அதுக்கு என்ன நம்ம செய்யணும் அப்படிங்கிற பிரசன்ட் செய்ய நீங்க செய்யுங்க, அதுதான் சரி. ஓகே ஓகே ஓகே, நான் நிச்சயமா ஓகே நான் தகவல் ரொம்ப நன்றி, தேங்க் யூ, வாழ்த்துக்கள், நன்றி. முத்து இதுல வந்து இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன், இனிமே நீங்க மியூட் பண்ணிக்கிட்டீங்க. இந்த சீக்ரெட் அப்படிங்கிற ஒரு புக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸா கருதப்பட்டது, நிறைய வால்யூம் எழுதப்பட்டது போச்சு. ஆனா அந்த புக்கை பற்றி ப்ராக்டிஸ் பண்ணவங்க வந்து அட்லீஸ்ட் 3 பேராவது ஐயாட்ட வந்து பிரச்சனையில மாட்டிட்டு வந்து டிஸ்கஸ் பண்ணிடுறாங்க. அவங்க வந்து பிரச்சனையை தான் சொன்னாங்க, பிரச்சனை சொல்ல 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 ஐயா வந்து கேட்டாங்க சீக்ரெட்டை பார்த்தீங்களா அப்படின்னு. ஆமா அப்படின்னாங்க. ஓகே அண்ணே, ஸோ அத அந்த வீடியோஸை நீங்க கேட்டீங்கன்னு வச்சுங்க உங்க கேள்விக்கு பதில் எங்க கிடைக்கும். இப்போ அந்த வீடியோஸை எப்படி பாக்குறதுன்னு இங்க இப்போ ஸ்கிரீன்ல போடுறேன். யூடியூப்ல போய் சீக்ரெட் புக் ஸ்ரீ பகவத்னு போடுங்க, 2-3 வீடியோ வரும். அந்த வீடியோவை கேட்டீங்கன்னா உங்களுக்கு அது கிடைக்கும் பதில். சீக்ரெட் புக் ஸ்ரீ பகவத் போடுங்க, உங்களுக்கு பதில் கிடைக்கும். வச்சிருக்கீங்க சார், ரொம்ப ரொம்ப டக்குனு கையில வச்சிருக்கீங்க டிஸ்பிளே பண்றதுக்குங்கிறேன்.
அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில இருந்தாங்க அவங்க. ஓகே ஓகே நன்றி. தென் மோகன் பிரசாந்த் டைம் 9:04 ஆச்சு, அன்மியூட் பண்றேன், குயிக்கா முடிச்சுக்கலாம். மோகன் பிரசாந்த் எங்க இருந்து பேசுறீங்க நீங்க? ஐயா நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் ஐயா, கேக்குதுங்களா? சொல்லுங்க சார். வணக்கம் ஐயா. இல்ல எதுவும் டவுட் எல்லாம் இது இல்லையா? எனக்கு வந்துட்டு எனக்கு மூணு பேர், பகவத் ஐயா, சரவணன் ஐயா, ஜீவமணி ஐயா, மூணு பேரையும் எனக்கு பார்த்தது இல்ல, வீடியோல பார்த்தது முத கொண்டுதான். லாஸ்ட் 1 மந்த்த்க்கு முன்னாடி ஒரு டைம் பேசினேன், அதுக்கப்புறம் அது நீங்க ஈவினிங் மாத்துறதுனால எனக்கு அந்த ஷிப்ட் எனக்கு என்னால வர முடியல, அதனால வந்து யூடியூப்ல வீடியோ மட்டும் கேட்டுக்கிறது. எனக்கு வந்து ஐயாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஐயாவுக்கு முன் ஐயாவுக்கு பின்ங்கிற அளவுக்கே சொல்லலாம் என்னோட வாழ்க்கையில இருந்த மாற்றங்கள். என்னோட அனுபவத்தை ஷேர் பண்ணலாம் சொல்லிட்டுதான் நான் ஒரு 8:30 இருந்து ட்ரை பண்ணதா சொல்லலாமா சொல்லுங்க. இல்ல இல்ல அது நாளைக்கு கூட நான் சொல்றேன், ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அதனால வந்து எனக்கு வந்து ரொம்ப நன்றிங்க. அது வந்துட்டு ஒரு எப்படி சொல்றதுன்னு தெரியல, அது எல்லாருமே வந்துட்டு இப்ப ஆரம்ப ஸ்டேஜ்ல இருக்கவங்க கூட புரியறதுக்கு கஷ்டப்படுவாங்க, ஆனா இது வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு மேஜிக் தான். அது ஒரு நாள் கண்டிப்பா எல்லாருக்கும் புரியும். எனக்கு வந்துட்டு எனக்கு வயசு ரொம்ப 30 ஆகுது, ஆனா இருந்தாலும் எனக்கு வந்துட்டு நான் இதுக்கு முன்னாடி எவ்வளவோ அந்த மன உளைச்சல் கஷ்டம் அதெல்லாம் வந்துட்டு ஒண்ணுமே இல்லாத மாதிரி ரொம்ப நன்றிங்க ஐயா. உங்க மூணு பேத்துக்குமே நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் ஐயா, ஈவன் உங்களை பார்த்தது கூட இல்ல. அதனால வந்துட்டு என்னால நன்றி மட்டும்தான் இப்ப சொல்ல முடியுங்க ஐயா. கொரோனாக்கு அப்புறம் வந்து கண்டிப்பா பாக்கணும் போல இருக்கு. நன்றிங்கய்யா. அடுத்த முறை வந்து சொல்லுங்க. எப்படி இருக்கும்ங்கறது ஸ்கிரீன்ல இத பாருங்க. இது இப்ப யூடியூப்ல இப்போ இங்க கொடுத்துருக்கேன், சீக்ரெட் புக் ஸ்ரீ பகவத். இங்க வந்துருக்கு பாருங்க, சீக்ரெட் புக் 1, சீக்ரெட் புக் 3, சீக்ரெட் புக் 2 கூட கிடைக்கும் தேடினா. என்ன இது, இந்த மூணு கேஸும் இந்த சீக்ரெட் புக் வீடியோ படிச்ச கேஸு, இதனால வந்த ப்ராப்ளங்கள் வந்து பேசப்பட்டது. ஸோ இப்போ வந்து ஸ்டாப் ரெக்கார்டிங் கொடுத்துட்றேன், ஒரு நிமிஷம் ஃபார்மல் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, அனைவரின் சார்பாக ஜீவமணி ஐயா அவர்களுக்கும் சரவணன் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.